டேய் விஸ்வா, என்னடா பழக்கம் இது? எங்க போய் கத்துக்கிட்ட? அவ்ளோ பெரிய டிஜிபி மனுஷன் உங்க அப்பா, என்ன இது வரைக்கும் அவரே அடிச்சது இல்ல தெரியுமா உனக்கு? கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. என் அண்ணே கோவக்காரங்கதான், ஆனா நல்ல குணம். துளசி, அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல விஸ்வாவுக்கும் உன் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சுன்னா நாங்களும் நிம்மதியா இருப்போமா? அதெல்லாம் சரியாயிடும் பார்த்திபா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. என்ன நீ சரி பண்ணிடுவேன் எனக்கும் தெரியும் துளசி. விஸ்வா கோவமும் மாறிடும். ருத்ராவும் கனகம் அங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். நீதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆமா துளசி, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பொல்லாதவங்க. சிவகாமி, கூடிய சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் பார். அது அவ்வளவு சீக்கிரத்துல நடக்குமாமா? கனகா அண்ணியோட மனச கெடுத்து வச்சிருக்கா. அதையும் நான் மாத்தி காட்டுறேன் பாருங்க. போ பக்கம் கடவுள் இருக்காரு துளசி, ஒன்னு அவர் பாத்துக்குவாரு, நீ எல்லார் மனசையும் ஜெயிச்சிருவ. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க. சாப்பிட்டாச்சா? ஆச்சு. ஓகே. தேவி, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். தேவி, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எங்க வச்சேன்? இந்த ஸ்வீட் சாப்பிட. என்ன சார் அல்வா கொடுக்கறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்களா? ஸ்வீட் கடையில என்ன வாங்கலாம்னு பார்த்தேன், அல்வா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து வச்சாங்க, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். Thank you. Thank you sir. தேவி கஸ்தூரி வந்தாச்சா? விஸ்வா சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்தாங்க சார், ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன சார் விசேஷம்? எனக்கு பொண்ணு பார்த்து ஓகே ஆயிருக்கு சார். ஓ அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you sir. Hi sister, good morning. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. Thank you. Congrats brother. Thank you sister. கல்யாண ராமன் தான் பேரு, ஆனா எவ்ளோ லேட்டா கல்யாணம் பண்றாரு பாருங்க. இவரு பேருதான் கல்யாண ராமன். இன்னும் கொஞ்சம் போயிருந்தா இவரு காலாவதி ராமன் ஆயிருப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமாவது கிரவுண்ட் வாங்கி போட்டுதான் கல்யாணம் பண்ணணும். இவரு நிறையவே கிரவுண்ட் வாங்கிட்டாருக்கா. ஒன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில் ஆகணும், இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகணும்னு சொல்லிருப்பாங்க. நீங்க எப்படி சார்? இவரு செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் தொட்டில் கட்டவே முடியாது. இதுவே ஏகப்பட்ட தடவை போய் வந்து அலைஞ்சு திரிஞ்சு செருப்பு தேஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே ஆயிருக்கு. புது செருப்பு வாங்கிட்டீங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு மாமனார் வாங்கி கொடுப்பாருல. இன்னும் இருக்கு பாருங்க, இப்பதானே ரெண்டு பக்கமும் சரின்னு சொல்லிருக்காங்க. இனி அவங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டை வந்து பாக்கணும், அப்புறம் நாங்க போய் அவங்க வீட்டை பாக்கணும், பிறகு ரெண்டு வீடும் கலந்து பேசணும், அதுக்கப்புறம் தான் ஒப்பு தாம்பூலம் மாத்துவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே தான் நிச்சயதார்த்தமே பண்ணுவாங்க. அடேங்கப்பா, இதுக்கே 6 மாசம் ஆகும் போல. விஸ்வா சார் மாதிரியா? காஞ்சிபுரத்துக்கு துளசி மேடத்தை கூட்டு போனாரு, ஒர்க் அவுட் பண்ணாரு, வந்தாரு, தாலிய கட்டினாரு, முடிஞ்சு போச்சு. அவரு திறமை எனக்கெல்லாம் வருமா?
சொன்ன பொய்க்கு யாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க, கேவலமா பேசுறாங்க. விஸ்வா, மத்தவங்க 1000 பேசுவாங்க, அதையெல்லாம் நம்ம காதுல வாங்க கூடாது. என்ன பண்றது, காதுல ஒண்ணு இருக்குதே, என்ன கேக்குது? கெட்டத பாக்காத, கெட்டத கேக்காத, கெட்டத பேசாத, மூணு குரங்கு பொம்மை இருக்கும் பாத்திருக்கீங்களா? அது நமக்குதான். இன்னைக்கு இப்படி பேசுறவங்க நாளைக்கு மாத்தியும் பேசுவாங்க. இதையெல்லாம் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கவே கூடாது. நமக்கான வாழ்க்கைய நாம வாழ்ந்துடணும். கொஞ்ச நேரம் வேலையை பாரு. அக்கா வாங்கிக்கோங்கக்கா, ப்ளீஸ் அக்கா. இன்னும் 5 முழம்தான்க்கா இருக்கு. இத வாங்கிட்டீங்கன்னா நான் டியூஷனுக்கு போயிடுவேன்க்கா. லேட்டா போனா டீச்சர் திட்டுவாங்க. இத விக்காம போனா அம்மா திட்டுவாங்கக்கா. ப்ளீஸ் அக்கா, இத வாங்கிக்கோங்கக்கா. வாங்கிக்கோங்கக்கா. சரிம்மா, குடு. இப்ப எதுக்கு நீ மலையை போவாங்கற? அந்த பொண்ணு பாவம், டியூஷன் போகணுங்கற. விக்கலனா அவ அம்மா திட்டுவாங்கன்னு சொல்றா. மனசு கேக்கல, அதான் வாங்கிட்டேன். அம்மா கிட்ட திட்டு வாங்குற பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும். வரவர நீ ரொம்ப ஓவரா பேசுற. நான் ஜெனரலா தான் சொன்ன விஸ்வா, உங்கள சொல்லல. இப்படி முகத்தை உம்மனு வச்சுட்டு வராத. உள்ள அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க, உன் முகத்தை பாப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கணும்? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வா. எல்லாம் எனக்கு தெரியும். கனகா, விஸ்வாதா இந்த அல்வாவையும் மல்லிகைப்பூவையும் வாங்கினாரு. நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன, அவரு விடவே இல்ல. கனகா, என்ன பண்றது? புருஷன் ஆசைப்பட்டா பொண்டாட்டி சரி சொல்லிதானே ஆகணும். அதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ பாவம், கல்யாணம் ஆகாத பொண்ணு, இதையெல்லாம் கண்டுக்காத. என்ன வெறுப்பேத்துறத தவிர இவளுக்கு வேற வேலையே இல்லையா? கொஞ்சம் பொறு கனகா, நமக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம்.
அம்மா சாப்பிட்டியாமா? உங்ககிட்டதாம்மா கேட்கிறேன், சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், கொஞ்சம் பேசுங்கம்மா. நான் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. விஸ்வா, உங்க அம்மா சாப்பிட்டாலும் இந்தாங்க ஹல்வா சாப்பிடுங்க. எங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாம், அவர்தான்ப்பா இந்த ஸ்வீட் கொடுத்தாரு. ஓகே அம்மா, ஹல்வா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஹல்வானா ரொம்ப பிடிக்கும் இல்ல? இப்ப எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்ல, எனக்கு ஒன்னும் வேண்டாம். இந்த ஃபைல நீங்க ஹாலிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க, இந்தாங்க. ஒரு வார்த்தை என்ன பார்த்து சாப்பிட்டேன்னு பதில் சொல்லல. எங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் எனக்கு பதில் சொல்றாரு. உன்னால எங்க அப்பா எனக்கும் எங்க அம்மாக்கும் நடுவுல மீடியேட்டர் வேலை பாக்குறாரு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீ நல்லா தந்திரமா எங்க அம்மா கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்க, ஆனா எங்க அம்மா என்னை விட்டு விலகிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு தந்திரமும் பண்ணல, அப்படி பண்றதா இருந்தா உங்ககிட்ட பண்ணிருக்க மாட்டேனா? பொய் சத்தியம் பண்ணி என்னதான் ஒளிச்சிட்டு அப்புறம் என்னைக்கு நீங்க வந்தியோ அன்னைக்கே எனக்கு சனியம் பிடிச்சிருச்சு. இப்பதான் குரு பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு இல்ல, இனி எல்லாம் சரியா போயிரும். என்ன கிண்டலா? நிஜமாதான் சொல்றேன், நீங்க வேணா கோயில போய் விசாரிச்சுக்கோங்க. என்னை விட்டு ஒளிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா கிடைக்கும். முன்னாடி இருக்க வெளியே போ. நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என்கிட்டயே பொய் சொல்லிட்டானே. அவன் பொய்ய மட்டும் சொல்லல, நான் அவன் மேல வச்சிருந்த பாசத்தையும் பொய் ஆக்கிட்டான். பைரவி, இது நம்ம காலம் மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிடுச்சு. பிள்ளைங்களை கேள்வி கேட்கவோ கண்டிக்கவோ முடியாத காலமா இருக்கு பைரவி. உனக்கு வெளி உலகம் தெரியல, மத்த பிள்ளைங்களை விட நம்ம விஸ்வா எவ்வளவு நல்லவன் தெரியுமா? விஸ்வா மாதிரி ஒரு பையன் கிடைக்க நாம தான் கொடுத்து வச்சிருக்கோம். ஏங்க, நீங்க இன்னும் அவனை நம்புறீங்க? ஓகே சார், ஓகே ஓகே, யா ஓகே, தேங்க்யூ. மா, நான் இன்னைக்கு ஓசூர் போகணும், அங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. மீட்டிங் முடிச்சுட்டு நான் கே தங்க வேண்டியிருக்கோம்,
ஒரு நாள் மட்டும் அங்க தங்கிட்டு நாளைக்கு காலைல வந்துருவோம். அம்மா என்னை பார்த்து போயிட்டு வான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா பேசுங்கம்மா, நான் உங்ககிட்ட தாம்மா சொல்லிட்டு இருக்கேன். பைரவி விஸ்வா கிட்ட பேசு, நீ பேச மாட்டேங்கிறன்னு விஸ்வா ரொம்ப ஃபீல் பண்றான். நான் யார்கிட்டயும் பேசணும்னு அவசியம் இல்ல. எதுக்கு இப்படி வீணா பிடிவாதம் பிடிக்கிற? ஏன் வலி எனக்கு தாங்க தெரியும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை மோசடி பண்ணிருக்கான். பைரவி முதல்ல நீ மத்தவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. வேண்டாங்க, எனக்கு தேவையில்ல. பைரவி நீ சொன்னாதான் விஸ்வா இப்ப இங்க இருந்து போவான். என்கிட்ட சொல்லிட்டுதான் அவன் காஞ்சிபுரம் போனானா? இத பாரு, அது முடிஞ்சு போன விஷயம். இனி என்கிட்ட பேசுறதுக்கோ நான் பதில் சொல்றதுக்கோ எதுவுமே இல்ல. யார் எங்க போனா எனக்கு என்ன? யார பத்தி எனக்கு கவலை இல்ல. எல்லாம் என்ன மீறி எப்பவோ போயாச்சு. வார்த்தை எல்லாம் விஷமா இருக்கு பைரவி. எனக்கு விஷத்தை தானே கொடுத்தான். அத்தனை பேர் முன்னாடி என் மான மரியாதை எல்லாமே போச்சே. சரி, இனிமே உங்ககிட்ட நான் பேசவே முடியாது. நீ கிளம்புடா, கேர்ஃபுல்லா இரு, ஜாகிரதையா போயிட்டு. இத பாருடா, இன்னைக்கு பூரா நீ இங்கே நின்னுட்டு இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட இருந்த ஒரு நல்ல வார்த்தையை உன்னால வாங்க முடியாது. நீ கிளம்பு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரிப்பா. மா நான் போயிட்டு வரேம்மா. நீ கிளம்புன்னு சொல்றல, எதுக்கு வீணா இங்க நிக்கிற? நீ கிளம்பு வா. கனகா, கனகா, இது வர என்னத்த மாத்திரை போடணும், டைம் ஆயிடுச்சுல. ஓ ஆமா அத்த, மாத்திரையும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வா. சரிங்க அத்த, நான் எடுத்துட்டு வரேன். சரி. எங்க போற? அத்த மாத்திரை கொண்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி, என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். ஏய், என்னதான் கொண்டு வர சொன்னாங்க? நான் கொடுத்தாதான் அத்த மாத்திரை போட்டுப்பாங்க. யாரு கொண்டு போய் கொடுத்தாலும் மாத்திரை தொண்ட வழியா தான் உள்ள போகும். கூட என்கிட்ட. ஏய், அப்புறம் அத்த என்னதான் திட்டுவாங்க? உன்னெல்லாம் திட்ட மாட்டாங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், பேசாம நீ வழிய விடு. அப்போ நீ மாத்திரையை என்கிட்ட கொடுக்க போறதில்ல. ஆஹா, முடியாது. அப்ப சரி. ஏய் துளசி, என்ன பண்ற? வீடியோவை சென்ட் பண்ண போறேன். வேணாம் வேணாம். அப்போ மாத்திரை என்கிட்ட கொடு. சரி, இந்தா நீயே கொண்டு போய் கொடு.